பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதால் இடஒதுக்கீட்டை ஒன்றிய அரசு அளித்து வருகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆளூர் ஷானவாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நாகையில் வாழ்வுரிமை சங்கம் சார்பில் உலக கைம்பெண்கள் தின பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மாநாட்டில் தாரை தப்பட்டைகள் முழங்க கலை நிகழ்ச்சிகளும் கண்ணீரை மறந்த கைம்பெண்களின் நடன நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு எல்லா இடஒதுக்கீட்டையும் நீர்த்து போக செய்யக்கூடிய அளவுக்கு அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடிய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த நாட்டில் திட்டமிட்டு அளிக்கப்படுகிற ஒரு காலம், தனியார் துறை நிறுவனங்கள் வளர்த்தெடுக்கப்படுகிற ஒரு காலம், அனைத்தும் தனியார் மயமாக்கப்படுகின்றன. அரசு துறை பொதுத்துறை என்று ஒன்று இருந்தால்தான் அதில் போய் நாம் உரிமையோடு இடஒதுக்கீடு கேட்க முடியும், அந்த இடஒதுக்கீட்டின்படி நாம் வாய்ப்புகளை பெற முடியும். அரசு துறை ஒழிக்கப்பட்டு பொதுத்துறை ஒழிக்கப்பட்டு தனியார் கைக்கு அனைத்து துறைகளும் மாற்றப்படும் போது தனியாரிடம் போய் இடஒதுக்கீடையும் கேட்க முடியாது, அவன் தரவும் மாட்டான். மாதந்தோறும் கைம்பெண்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகையை 1500 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. பொதுக்கூட்டத்தில் நாகை, கீழ்வேளூர், வேடாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான கைம்பெண்கள் பங்கேற்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.